வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சென்னை கோயம்பேட்டில் இருக்க குருங்காலீஸ்வரர் கோயிலை பத்தியும் அதன் சிறப்புகளை பத்தியும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குருங்காலீஸ்வரர் கோவில் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கோயம்பேட்டில் சுமார் 25,200 சதுரடி பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான திருத்தலமாகும். வால்மீகி முனிவர் பகவான் ராமனின் மகன்களான லவன் குசன் ஆகியோர் வழிபட்ட புண்ணியஸ்தலமாக இந்த கோவில் விளங்குது. இக்கோவிலுக்கு முன்னால் இருக்கும் திருக்குளத்தையொட்டி ஒரு 16 கால் மண்டபமும் உள்ளது. இக்கோவிலின் வரலாறாக கூறப்படும் கதை, சோழ மன்னன் ஒருவன் இவ்வழியே தேரில் சென்றபோது சக்கரம் லிங்கத்தின் மீது ஏறி ரத்தம் வெளிப்பட்டது. பயந்த மன்னன் பூமிக்கடியில் லிங்கம் இருப்பதைக் கண்டு கோவில் எழுப்பினார் என்பது வரலாறு. தேர் சக்கரம் ஏறியதால் இந்த லிங்கத்தின் பானம் பாதி புதைந்து விட்டது. எனவே இங்கு சிவன் குறுகியவராக, அதாவது குள்ளமானவராக காட்சி தருகிறார். இதனால் சுவாமிக்கு குருகாலீஸ்வரர் என்ற பெயரும் வந்தது. குசலவம் என்றால் குள்ளம் என்றும் பெயர் உண்டு. இதன் அடிப்படையில் இவர் குசலவபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சுவாமியும் சுவாமியின் வலப்புறம் உள்ள தர்மவர்த்தினி அம்பிகையும் வடக்கு நோக்கி காட்சியளிக்கின்றனர். மதுரையில் மீனாட்சி அம்மன் வலப்புறம் இருக்கிறார். அதுபோல இத்தலத்திலும் அம்பாள் அதிக மகிமையுடன் உள்ளார். இவர் இடது காலை முன்னோக்கி வைத்தபடி காட்சி தருவது மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு விரைந்து வந்து அருள் செய்வதற்காக இவ்வாறு இருக்கிறார் என கூறப்படுகிறது. குருகாலீஸ்வரர் திருக்கோவில் ஒரு காலத்தில் வால்மீகி முனிவர் ஆசிரமமாக இருந்தது. அங்கே லவன் குஷன் என்ற தன் குழந்தைகளுடன் சீதை வசித்து வந்தாள். வனவாசம் முடிந்து ராவணனுடன் போரிட்டு வெற்றி அடைந்த பின்னர் சீதையை மீட்டு கொண்டு அயோத்தி திரும்பி ஆயிற்று. பட்டாபிஷேகமும் நடந்து முடிந்தது. இதற்கு பிறகும் நாட்டு மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அறிய ஆசைப்பட்டார் ராமர். ஒற்றன் ஒருவரை அழைத்தார். நாடு நகரம் முழுவதும் சுற்றி வா, மக்கள் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று தெரிந்து வா என்றார். புறப்பட்டு சென்ற ஒற்றன் சில நாட்கள் கழித்து திரும்பி வந்தார். ராமர், சொல், மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டார். சுவாமி, அது ஒரு துணி வெளுக்கும் தொழில் செய்யும் குடும்பம். மனைவி ஒரு நாள் இரவு நேரத்தில் சூழ்நிலை காரணமாக தன் கணவனை பிரிந்து வெளியிடத்தில் தங்க நேர்ந்தது. மறுநாள் காலையில் கணவனிடம் திரும்பி வந்தாள். அவன் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் ஒன்றும் ராமன் இல்லை. பல நாட்கள் தன்னை விட்டு பிரிந்திருந்த சீதையை அவர் சேர்த்து கொண்டது போல உன்னை நான் சேர்த்துக்கொள்ள தயாராக இல்லை என்றான். குடிமக்களின் குரலுக்கு மதிப்பளிக்க எண்ணிறார் ராமன். தனது சகோதரன் லட்சுமணனை அழைத்து சீதையை அழைத்து கொண்டு போய் காட்டில் விட்டு வா என கூறினார். இதனால் சீதை காட்டில் விடப்பட்டார். அந்த காட்டில் வால்மீகி முனிவர் ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். நிஷ்டையில் இருந்த அவர் கானகத்தில் அசைவுகளை கொண்டே மனித சஞ்சாரம் நிகழ்ந்துள்ளதை அறிந்து கொண்டார். சீதையை கண்டார். அவள் கர்ப்பவதியாக இருப்பதை அறிந்து உடனே தன் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று வேண்டிய உதவிகளை செய்தார். சீதையின் புதல்வர்களான லவன் குசன் என்கிற இரு குழந்தைகளும் காட்டிலேயே வளர்ந்து வந்தனர். அவர்கள் ஞான கல்வியையும் வீர கல்வியையும் கற்றனர். ஒரு நாள் கம்பீரமான குதிரை ஒன்றுடன் சில வீரர்கள் காட்டை கடக்க முயன்ற போது அவர்களை லவனும் குசனும் தடுத்து நிறுத்தினர். இது அஸ்வமேத யாகத்திற்காக தன்னை வெற்றி கொள்ள யாரும் இல்லை என்பதை அறிவிக்கும் விதமாக ஸ்ரீராமர் அனுப்பி வைத்த குதிரை என்றார் வீரர். அட, அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட சகோதரர்கள் அந்த வீரர்களுடன் போரிட்டு அவர்களை விரட்டிவிட்டு குதிரையை பிடித்து கட்டி வைத்தனர். அனுமான் வந்து விஸ்வரூபமாய் நின்றார். அவரை ராமநாமம் சொல்லி இயல்புக்கு வரவழைத்து தியானத்தில் மூழ்கடித்து விட்டனர். கடைசியில் ராமரே வந்தார். வந்திருப்பது யார் என்பதை அறியாத லவகுசர்கள் அவரை எதிர்த்து உக்கிரமாய் போரிடுவதாக வால்மீகிக்கு தகவல் வந்தது. ஓடோடி வந்து அவரிடையே புகுந்து சமாதானம் செய்து வைத்ததுடன் ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் படுத்தி வைத்தார். அவர்களது தந்தை என்பதையும் அவர்களது அன்னையே சீதை என்பதையும் எந்த சூழலில் சீதாதேவியை ராமபிரான் காட்டுக்கு அனுப்பினார் என்பதையும் விளக்கினார். இருப்பினும் தந்தையை எதிர்த்ததால் லவகுசர்களுக்கு பித்ருதோஷம் பிடித்தது. வால்மீகியின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் சிவனை வேண்டி தவமிருந்து தோஷம் நீங்க பெற்றனர்.
சுவாமிக்கு குசலபபுரீஸ்வரர் என்று பெயரும் சூட்டப்பட்டது. இவ்வாலயத்தில் அம்பாள் சந்நிதிக்கு முன்புறம் உள்ள நவகிரக சந்நிதி தாமரை பீடத்தின் மீது அமைந்துள்ளது. நடுவில் சூரியன் உஷா பிரதியூஷாவுடன் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரின் மீது நிற்கிறார். தேரோட்டியான அருணன் ஏழு குதிரைகளையும் பிடித்தபடி சாரதியாக இருக்கிறார். இத்தகையதும் அபூர்வம். சூரியன் தனது தேரில் பயணிக்கும் நாளை கணக்கில் வைத்து ஒவ்வொரு வருடமும் கணக்கிடப்படுகிறது. புத்தாண்டு மற்றும் பொங்கல் பிறக்கும் வேளையில் சூரிய பகவானை ரத்தத்தின் மீது, அதுவும் மனைவியருடன் இந்த கோலத்தில் தரிசனம் செய்வது விசேஷம். சித்திரை மாதம் ரத சப்தமியின் போது இவருக்கு விசேஷ வழிபாடு நடக்கிறது. நவகிரக சந்நிதியின் தரைப்பகுதி மஞ்சள், கீழ்பீடம் வெள்ளை, தாமரப்பீடம் சிவப்பு, ரதம் கருப்பு, தெய்வங்கள் பச்சை என பஞ்ச நிறத்தில் இருப்பது வித்தியாசமான தரிசனம். இக்கோவில் வடக்கு நோக்கி இருப்பதால் மோட்சத்தலமாக கருதப்படுகிறது. பித்ருதோஷம் உள்ளவர்கள் குசலவ தீர்த்தத்தில் பரிகார பூஜைகளும் தர்ப்பணமும் செய்து கொள்கிறார்கள். பெற்றோர்களுக்கு நீண்ட நாட்கள் தர்ப்பணம் செய்யாதவர்கள், அவர்கள் மறந்த திதி நட்சத்திரம் தெரியாதவர்கள் இங்கு எந்நாளிலும் தர்ப்பணம் செய்யலாம். கோபுரத்திற்கு கீழே கபால பைரவர், வீரபத்திரர் இருக்கின்றனர். தட்சிணாமூர்த்தி சுவாமி சன்னதியின் பின்புறத்தில் லிங்கோத்பவர் இடத்தில் இருக்கிறார். இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம். கோவிலுக்கு வெளியே உள்ள ஒரு தூணில் சரபேஸ்வரரின் சிற்பம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இவருக்கு பூஜை நடைபெறுகிறது. இவர் அருகில் அணையா தீபம் ஒன்று எரிகிறது. இத்தலம் அமைந்துள்ள கோயம்பேடு என்ற இடத்திற்கு பெயர் காரணமும் கூறுகின்றனர். லவகுசர்கள் கோ எனப்படும் அரசனாகிய ராமனின் குதிரைகளை அயம் என்னும் இரும்பு வேலியால் கட்டி வைத்த தலம் என்பதால் இத்தலம் கோயம்பேடு என பெயர் பெற்றது. பேடு என்றால் வேலி என பொருள். அருணகிரியார் இத்தலத்து முருகனை திருப்புகளில் பாடும் போது கோசை நகர் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரகாரத்தில் ஜூரகேஸ்வரர் லிங்க வடிவத்தில் இருக்கிறார். சாஸ்தா, லட்சுமி, ஞான சரஸ்வதி, நாகர் ஆகியோரும் இருக்கின்றனர். மகாசிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, ரத சப்தமி போன்ற திருவிழாக்களும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்தின் வலப்புறம் உள்ள அம்பிகையை வணங்கினால் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. கன்னிப்பெண்கள் இந்த அம்பிகையை வணங்கி வருவதால் திருமண தடை நீங்குகிறது. வேண்டுகோள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கு திருமுழுக்காட்டு செய்து புத்தோடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இந்த குருகாலீஸ்வரர் ஆலயத்தின் தூண்களில் இராமாயண காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. ஆலயத்திற்கு முன் உள்ள மண்டபத்தில் தூண்களில் இராமாயண காட்சிகளை விளக்கும் சிற்பங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. இவற்றில் ஒரு தூணில் ஸ்ரீ சரபேஸ்வரர் காணப்படுகிறார். சமீப காலமாக ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு இங்கு பிரபலமாகியுள்ளது. கொடிமரம் பலிபீடம் நான்கு கால் மண்டபத்தில் நந்தி தேவர் காணப்படுகிறார். ஒருமுறை சித்தம் கலங்கிய சிவபெருமானின் அருளால் தெளிவடைந்த நந்தி தேவர் இங்கு கட்டுப்படும் கோலத்தில் மூக்கணாங்கயிற்றுடன் அமர்ந்திருப்பது சிறப்பு. இங்கு உள்ள நந்தீஸ்வரர் மூக்கணாங்கயிற்றுடன் காணப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை நேரத்தில் சரபீஸ்வரரை வழிபடுவதற்கு கூட்டம் அதிகமாக கூடுகிறது. காளீஸ்வரர் சன்னதிக்குள் நுழையும் முன் இடப்பக்கம் காணப்படும் துயர்த்திக்கும் தும்பிக்கை விநாயகரையும் வலப்பக்கம் காணப்படும் பாலசுப்பிரமணியரையும் வணங்கலாம். இவ்வாலயத்தின் மூலவர் குருகாலீஸ்வரர் குசலவபுரீஸ்வரர், அம்மன் தர்மவர்த்தினி. தீர்த்தம் குசலவ தீர்த்தம், பழமை 500 வருடங்களுக்கு முன்பு. ஊர் கோயம்பேடு, மாவட்டம் திருவள்ளூர், மாநிலம் தமிழ்நாடு. இவ்வாறு வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக இக்கோவில் சிறந்து விளங்குது. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பல தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் பயனளிக்கும். இந்த வாழ்க்கையே ஒரு விசித்திரம்தான். பொதுவாக ஆலயங்கள், ஆலய தரிசனங்கள் மற்றும் அதன் மகத்துவம் பற்றி அறியாத புரியாத ஒரு வாழ்க்கையை ஒருவர் வாழும் போது நேரம் அபரிமிதமாக இருக்கும். என்னையோ கடுமையான அலுவல்கள் இருந்தாலும், பரபரப்புகளுக்கு இடையே நாம் வாழ்ந்து வந்தாலும், நேரம் இல்லாதது தவிர்த்து வாழ்ந்தாலும், நினைத்தவுடன் நாம் விரும்பும் கோயிலுக்கு செல்ல முடிகிறது என்பது திருவருள்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பற்றி நீங்கள் அறிந்த பல தகவல்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.